ஹாய் எவ்ரிவன், உங்க எல்லாரையும் இந்த ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வித்தியாசமான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா காத்திருத்தல். ஒரு கொக்கு பல மணி நேரம் ஆடாமல் அசையாமல் காத்திருக்கும் போதுதான் அதற்கு மீன் என்ற ஒரு உணவு கிடைக்கிறது. விதை மண்ணுக்குள் காத்திருக்கும் போதுதான் அது மரமாக வளர முடிகிறது. காத்திருத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இதை பத்தி தான், காத்திருத்தல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். கை கட்டி காத்திருக்கும் அணை நீரும், கால் தூக்கி காத்திருக்கும் வெண்கொக்கும், வாய் பிளந்து காத்திருக்கும் தரை முதலையும், முகம் திரும்பி காத்திருக்கும் இருள் ஆந்தையும், நான் ஏற்று காத்திருக்கும் வில் அம்பும், காத்திருத்தல் சுகம், காத்திருத்தல் பலம், வெற்றி பெற காத்திருக்கும் காத்திருத்தல் அனைவருக்குமே தவம். அங்கே பார், மேகம் கரிக்கிறது, மலைத்துளி விழுகிறது, நாமெல்லாம் விதைகள், விருட்சங்களாக வளர்வோம். இதுதான் நம் காத்திருத்தல். தென்றலிக்காக காத்திருக்கிறோம் இயல் வரும் என்று தெரியாமலே, மலரும் பூவுக்காக காத்திருக்கிறோம் உதிரும் என்று தெரியாமலே, ஒரு விடியலுக்காக காத்திருக்கிறேன் என்று அமாவாசை என்று தெரியாமலே, காலை கதிரவனுக்காக காத்திருக்கிறேன் என்று இரவு என்று தெரியாமலே. இப்படி காத்திருத்தலில் பல வகைகள் உள்ளன. இதை சொன்னால் நம்புவீர்களா என்று தெரியாது. புத்தகங்கள் பலவும் விரும்பித்தான் வாங்குகிறேன், படிக்க ஆரம்பித்தால் உறங்குகிறேன். வயதாகிவிட்டது எனக்கு, ஆனால் இது ஒன்றும் காரணமில்லை உறக்கத்திற்கு. எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சில பத்திகள் படித்ததும் எவ்வளவுதானா என்று தோன்றிவிடுகிறது. எழுத்து எழுந்து நட என்னை துரத்துகிறது, அல்லது எழுதப்பட்ட பொருள் என்னை துரத்துகிறது. இத்தனைக்கும் நாளொன்றும் இந்த வயதில் புத்தகம் படிக்க ஆரம்பித்தவன் அல்ல. சிறு பிராயத்தில் விடிய விடிய சேவையில் கூவிய பிறகும் இரவுகள் கடந்து விடியல்கள் மறந்து புத்தகங்களுடன் வாழ்ந்தவன் நான். இன்றோ நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும், புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தாலே உறக்கம் வந்துவிடுகிறது. என் உறக்கங்களை எனக்கு தராமல் தன் படைப்புகளின் பக்கங்களில் நான் விழித்து கிடக்க வைக்கின்ற அந்த ஓர் எழுத்தாளனுக்காக என் வாழ்வின் பொழுதுகள் காத்து கிடக்கின்றன.